Dear friends, இதோ அடுத்த வீடியோ உங்களுக்காக தமிழில். கொரோனா வைரஸால் பல பாதிப்புகளை சந்திச்சிட்ருக்க இந்த நேரத்தில் இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இயற்கை அன்னை நமக்கு கொடுத்த இந்த கிருமி நாசினிகளை வச்சு நம்ம முழுமையாக எப்படி இந்த கொடிய வைரஸ்லேருந்து காப்பாற்றுறதுன்னு பார்க்கலாம். நாம் அதிக பணம் செலவழித்து வாங்குகிற இந்த ஹேண்ட் சானிடைசர்ஸ் அப்புறம் கெமிக்கல் கலந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்னால சைடு எஃபெக்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம். இந்த எளிய இயற்கை முறைகள் தொன்று தொட்டு நம்ம முன்னோர்கள் கடைபிடித்து வந்தது தான். வேப்பிலை, கல்லுப்பு, மஞ்சள் மற்றும் சூரிய ஒளி. இந்த வேப்ப இலைகளை கழுவி நன்கு சுத்தம் செஞ்சுட்டு நம்ம வீட்டு வாசலில் மற்றும் ஒவ்வொரு அறைகளிலும் ஜன்னல்லையும் கட்டி தொங்க விடலாம். இந்த வேப்பிலை நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கும். அடுத்து சால்ட் வாட்டர் காக்லிங். இந்த முறையில் சூடான தண்ணியில் சிறிதளவு கல்லுப்பும் மஞ்சளும் சேர்த்து தினமும் காலையில் நம்ம வாய் குப்பிளிச்சுட்டு வரும்போது எந்த ஒரு கிருமியும் நம்ம தொண்டையிலேயே வளர விடாமல் அது வெளியே அனுப்பி நம்ம நுரையீரலை பாதுகாக்கும் ஒரு கேடயமாக அமைது இந்த சால்ட் வாட்டர் காக்லிங். பாக்டீரியல் மற்றும் வைரல் இன்ஃபெக்ஷன் நம்ம தொண்டையில் தான் அதிகமாக வளரும். அதை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சால்ட் வாட்டர் காகல் மூலமாக நம்ம உடம்பை விட்டு அகற்றிட்டோம்னா அது நம்ம நுரையீரலை பாதிக்காமல் நம்ம தடுத்துடலாம். அடுத்த முக்கியமான விஷயம் நம்மளோட உடல் தூய்மை. இந்த கொரோனா ஃபியர் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நம்ம ஒரு தடவை வெளியே போயிட்டு வந்தாலுமே நமக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது நம்ம உடம்பில் வைரஸோட தொற்று ஏதாவது இருக்குமோன்னு. அதை எப்படி எளிதில் போக்கலான்னு பார்க்கலாம். சுடுநீரில் கல்லுப்பு மற்றும் மஞ்சள் முக்கியமாக வேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நன்கு கலந்து இந்த தண்ணீரை வச்சிடலாம். இந்த இயற்கை கிருமி நாசினிகள் கலந்த நீரில் நம்ம உடலையும் உடைகளையும் தூய்மை செஞ்சால் வைரஸோட பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். முக்கியமாக குழந்தைகள் பெரியவங்க எல்லாம் இந்த முறையை பின்பற்றுறது மூலமாக நம்ம கொரோனா பயம் இல்லாமல் இருக்கலாம். அடுத்து நம்ம தரையை எப்படி தூய்மை செய்கிறதுன்னு பார்க்கலாம். முக்கியமாக தரையிலிருந்து தான் நிறைய கிருமிகள் நம்ம உடம்பில் ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். குழந்தைகள் பெரியவங்க இருக்கிற வீட்டில் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது நம்ம இந்த நேச்சுரல் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் வச்சு வீடு துடைக்கிறது ரொம்ப நல்லது. சுடு தண்ணியில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை இதை போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். அந்த கலவையை வீடு முழுசும் தெளித்து விட்டு நம்ம வீடு துடைக்கலாம். இதன் மூலமாக வீட்டில் இருக்கிற அனைத்து பாக்டீரியா, நோய் கிருமிகள், வைரஸ் எல்லாம் முற்றிலுமாக அழிந்துவிடும். அடுத்து மிக முக்கியமான கிருமி நாசினி இயற்கை அன்னை நமக்கு கொடுத்த வரம் சூரிய ஒளி. இந்த சோலார் ரேடியேஷனுக்கு எல்லா விதமான கேடு விளைவிக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸையும் அழிக்கிற சக்தி ரொம்ப அதிகம். நம்ம வீட்டில் சூரிய ஒளி படுற மாதிரி கதவு ஜன்னலை திறந்து வைக்கணும். அப்புறம் நம்ம உடம்பில் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 நிமிஷமாவது சூரிய ஒளி படுற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம உடல்லையும் உடைகள்லேயும் சூரிய ஒளி படும் பொழுது ஏதாவது பாக்டீரியா, வைரஸ் இருந்தாலும் அது அப்போவே அழிந்து போயிடும். இந்த கொரோனா நேரத்தில் நம்ம வாங்கிட்டு வர எந்த பொருளாக இருந்தாலும் காய்கறி, பழங்கள் மற்றும் எந்த பொருளாக இருந்தாலும் அதை கழுவி வெயிலில் வச்சு நம்ம யூஸ் பண்ணால் அதில் இருக்கிற எந்த கிருமியும் நம்மளை தாக்காது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை இங்கிலீஷில் பண்ணியிருக்காங்க குழந்தைங்க. அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.